பொது காலம் 25வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். என் இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-8 வரை. தாரியு அரசனது 2 ஆட்சியாண்டின் 6 மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவுக்கும் யோசதாக்கின் மகனுமாகிய யோவாசுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்தது குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 149, 1-6 மற்றும் 9 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவரது அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களிகூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர்
தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 7-9 வரை. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறை வாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.